ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஐசாயா 55:10-11 வசனங்கள். மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய வேதத்தில் எழுதி தந்திருக்கிறார். நாம் அநேக வாக்குத்தத்தங்களை ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே ஏன் எனக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி நம்ம சோர்வாக இருப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், ஒரு வார்த்தை கூட அது என்னிடத்தில் என்ன செய்யாது, வெறுமையாக திரும்பாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துதான் அது என்னிடத்தில் திரும்பும். அந்த காரியம் வாய்த்த பிறகுதான் அது என்னிடத்தில் திரும்பும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே என்று சொல்லி, ஒருவேளை வருடங்களாய் மாதங்களாய் இல்லை அநேக ஆண்டுகளாய் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், வெறுமையாய் ஒரு நாளும் அது என்னிடத்தில் திரும்புவதில்லை. அந்த வாக்குத்தத்தம் உங்களில் நிச்சயமாக நிறைவேறும். எப்படி நிறைவேறும் என்றால், மழை வானத்திலிருந்து கீழே விழுந்து பூமியிலே விதையை விதைக்கிறவனுக்கு எப்படி அந்த மழை பெய்து விதை விதைத்தவன் அதிலிருந்து ஆசீர்வாதத்தை அதில் அதன் பலனை அனுபவிக்கிறானோ, அதே போல என்னிடத்திலிருந்து திரும்பும் வார்த்தைகள், நான் கொடுக்கிற வார்த்தை, நான் சொல்லுகிற, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் அப்படிதான் இருக்கும். அது வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பாது என்று ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அது ஒரு நாளும் வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது என்று. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ அது அந்த காரியம் வாய்க்கும்படி இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு தருகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனம், வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து காத்திருப்போம். நிச்சயமாக ஏற்ற காலத்தில் பலனை நாம் மறுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.